ரப்புல் ஆலமீன் இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய இப்லீஸிற்கு ஏவிய போது இப்லீஸ் மறுத்தான். அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்டான், யா அல்லாஹ் எனக்கு நீ வாய்ப்பளி, உன்னுடைய அடியார்கள் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் அமர்ந்து கொள்வேன். ஃபபிமா அஹ்வை கால் ஃபபிமா அஹ்வைதனி லஅக்ஊதன் லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையில் நான் அமர்ந்து கொள்வேன். ثُمَّ لَآتِيَنَّهُمْ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ, வலது புறம் இடது புறம் முன்னால் பின்னால் என எல்லா புறமும் அவர்களை நான் சூழ்வேன். ஏன் நான் செயல்பட போகிறேன் இப்படி? உன்னிடமிருந்து அவர்களை நான் தூரமாக்குவதற்கு நான் செய்யப்போவதன் காரணம், وَلَا تَجِدُ أَكْثَرَهُمْ شَاكِرِينَ, உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக அந்த பெரும்பான்மையான மக்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். அல்லாஹு அக்பர். ஷைத்தான் அறிந்திருந்தான் அல்லாஹ் ஒருவனை நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக பெற்றுக்கொண்டால் அவன் வெற்றி பெறுவான் என்று. அதனால்தான் அவன் சவால் விடும்போது, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அந்த பெரும்பான்மையான மக்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று ஷைத்தான் கூறினான். அஷ்ஷுகுர், அல்லாவிற்கு ஒரு அடியா நன்றியோடு இருத்தல் மூன்று அடிப்படைகள் மேல் அமையும். ஒன்று, உள்ளத்தால் அந்த நன்றி உறுதி கொள்ளப்பட வேண்டும். இன்னொன்று, நாவால் அந்த நன்றி மொழியப்பட வேண்டும். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். இன்னொன்று, செயலால் அது வெளிப்பட வேண்டும். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த மூன்று அடிப்படைகள் மேல்தான் அஷ்ஷுகுர் உறுதியாகும். அல் இஃத்ராஃபு பி நிஅமத்தில் பாத்தினார், உள்ளத்தால் மறைவாக இருக்கக்கூடிய அருக்கொடைகளை அறிந்து கொள்வது, அதை வெளிப்படையாக பேசுவது, அது அந்த இரண்டையும் கொண்டு செயல்படுவது, இந்த மூன்றின் அடிப்படையில் தான் அஷ்ஷுகுர் நிகழும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஷ்ஷுகுருடைய மகத்துவத்தை சொல்கிறான், யார் அஷ்ஷுகுரோடு நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க போகின்ற கூலிகளை சொல்கிறான். இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும். ஷுக்ருக்கு அப்படியே எதிர்மறை அல் குஃபுர். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கு நன்றியோடு நடந்து கொள்வதன் எதிர்மறை என்ன? அல் குஃபுர், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நிராகரித்தல். இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு நடந்தால், அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாமல் நடந்தால், அல்லாஹ் உங்கள் எல்லோர்களை விட்டும் அல்லாஹ் விலகியவன், தூரமானவன், கனி தேவையற்றவன். ஒருபோதும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான் அடியானுடைய குஃபுரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பொருந்திக் கொள்வான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஜுமுருடைய ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சூரா இப்ராஹிம் ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் மேலும் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதெல்லாம் லஅஸீதன்னக்கும். அல்லாஹு அக்பர். நீங்கள் நன்றி செலுத்தினால் ஒரு காரியத்திற்கு அல்லாஹ் அதை அதிகரித்து தருவான், அல்லாஹ் அதை அதிகமாக்குவான். வல இன் கஃபர்தும், நீங்கள் மாறுபட்டு நடந்தால், இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக மகத்தானது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அறிந்தவன் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய நிஅமத்தாக அல்லாஹ் கொடுத்தது என்ன? நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதனுடைய அம்சங்கள். வஇன் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அருக்கொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால், லா துஹ்ஸூஹா, அதை எண்ணி முடிக்க முடியாது. வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களிடத்தில் இருப்பவை எல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்து தான். பார்வை அல்லாஹ் கொடுத்த நிஅமத், செவி அல்லாஹ் கொடுத்த நிஅமத், உள்ளம் துடிப்பது அல்லாஹ் கொடுத்த நிஅமத், ஒவ்வொரு இதய துடிப்புடைய ஓசையும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத், இரத்த நாளங்களில் இரத்தம் ஓடுவது அல்லாஹ் கொடுத்த நிஅமத். இந்த நிஅமத்தில் ஒன்றை அல்லாஹ் நீக்கிவிட்டாலும் எம்முடைய வாழ்வு முடங்கிவிடும். ஆனால் அல்லாஹ் எமக்கு கொடுத்ததை மறந்துவிட்டு நாம் அல்லாஹ் கொடுக்காததை கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் கொடுக்காததை கொண்டு அல்லாஹ்வை குறைபட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அல்லாஹ் அது கொடுக்கவில்லை, அல்லாஹ் எனக்கு இது கொடுக்கவில்லை, என் வாழ்வு சரியில்லை, என் பொருளாதாரம் சரியில்லை என்று குறைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்திக் கொள்ளாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.